பிக் பாஸ் ஷாரிக்கும் மரியா அப்படிங்கிறவங்களுக்கும் 2 மந்த் முன்னாடி தான் மேரேஜாக இருந்தது. இதனால பிக் பாஸ் ஷாரிக்கோட ஒய்ஃப்க்கு இது 2வது திருமணம் அப்படின்னும், அவங்களோட ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி 8 வயசில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் பலருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும். மேலும் இந்த விஷயத்தை பற்றி ஆக்டர் ஷாரிக்கும் மரியாவும் ஓப்பன் அப்பாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. பிக் பாஸ் ஷோ மூலமாக பாப்புலர் ஆனவர் தான் ஷாரிக். முன்னாடி அவர் பென்சில் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்தாரு. அதை தொடர்ந்து பிக் பாஸ் ஜோடிகள்ல அனிதா கூட பேர் பண்ணி டைட்டலையும் வின் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில அவருக்கும் மரியா ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில கடந்த ஆகஸ்ட் மாதம் மேரேஜ் ஆயிருந்தது. இந்த வெட்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி செலிபிரிட்டி அப்படின்னு பல பேர் கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷாரிக்கோட ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கறனால கிறிஸ்துவ முறைப்படியும் இந்து முறைப்படியும் 2 முறை இவங்களோட திருமணம் நடந்திருக்கு. மேலும் மரியாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி 10 வயதுல ஒரு மகள் இருக்கு என்ற தகவல்களும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல தான் ஷாரிக் அண்ட் மரியா ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூல பேசின மரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு சிங்கிள் மதரா என்னோட மகளை கஷ்டப்பட்டு வளர்த்து வந்திருக்கேன். என்னோட மகளை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியமா தெரியல. குறிப்பா நான் 2வது திருமணம் பற்றி என்னைக்குமே யோசிச்சதே இல்ல. காரணம் என்னன்னா, என்னை ஏத்துக்கிறவங்க என்னோட குழந்தையும் ஏத்துப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனா ஷாரிக் என் மகளை நல்லாவே பாத்துக்கிட்டாரு. அதுதான் ஒரு மேலே எனக்கு காதல் வரதுக்கு காரணமாவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஷாரிக்கோட பேரண்ட்ஸ் என்ன ஏத்துப்பாங்களா, என் குழந்தைய ஏத்துப்பாங்களா அப்படின்ற பயம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா என்னோட பொண்ணு ஐராவை ஆன்டி அங்கிள் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களோட பேத்தியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்பிங் போனாலும் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவாங்க. அதே போல அங்கிள் ஆண்டி ஷூட்டிங்ல இருந்தா கூட ஐரா ஸ்கூலுக்கு போயிட்டாளா வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி அக்கறையா விசாரிப்பாங்க. மேலும் ஷாரிக் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத்தனை வருஷம் ஐராவை நீ பாத்துக்கிட்ட போதும், இனி அவளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் எனக்கு முழு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மரியா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஷாரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அப்பா கிட்ட மரியா ஐரா பத்தி எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, ஆனா ஒரு வழியா நான் சொல்லிட்டேன். மேலும் மரியா ஐராவை அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. மேரேஜுக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. ஊர் 1000 சொல்லும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என் மகளும் என் பொண்டாட்டியும் ரொம்ப முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி ஷாரிக் சொல்லியிருக்காங்க. Thank you.